பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலேருந்து நம்ம பிரகாசனை தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். அவர் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு, இதில் அவர் மாடு தான் பார்த்தீங்கன்னா. இங்கே கண்ணுக்குட்டி இருக்குது, அது உங்களுக்கு தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடு சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு ஃபென்சிங் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பிரகாசனை என்றைக்குமே ஒரு அருமையான மாடு தான் கொண்டு வந்திருப்பார். அவர்கிட்ட தான் இன்றைக்கி என்னென்ன மாடு கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் பார்ப்போம். இது நம்ம பிரகாசனோட மாடு தான், மிக அற்புதமாக இருக்குது. இது என்ன பால் மயிலியான, மிக ஒரு பெருங்கூட்ட மாடுன்னா இந்த மாடை சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகு, ரெண்டு பல்லுங்களாண்ணா. சினையா இருக்குண்ணா, எத்தனை மாதம் சினைங்கண்ணா? நேரமாக சினைங்களா? 20 நாளில் கண்ணு போட்டு அப்படிங்கிறாரு அண்ணா. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்காருன்னு ரெண்டு பேரும் நம்ம என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க அண்ணனை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேர மாதம் சினைங்கிறாரு. இது கற்காய் மயில, மிக அற்புதமாக இருக்கு. மூணாதீத்து அப்படிங்கிறாரு அண்ணன். பார்த்தீங்கன்னா கத்த வேண்டாம். பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் சீருதாட் இருக்குது, பக்கத்தில் போக வேண்டாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த மாடு. இது ஒரு காளைக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த கெடாரி மாடு. மூணாவது ஈத்துங்கிற அப்படி லேடிஸ்லாம் பிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி பண்ணுது. என்ன எதுனா அண்ணன் பிரகாசன் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கிறீங்களா? சரிண்ணா, இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்கண்ணா? மாடு 7 மாடு. 7 மாடு கொண்டு வந்துருக்கீங்களா? சரி சரி, எதாவது விற்பனை ஆயிருக்கேண்ணா உங்களுக்கு? ஒரு ரெண்டு கொடுத்துட்டா. ரெண்டு கொடுத்துட்டீங்களா? சரி, எடுத்தீங்களா? சினமாடு கண்ணு எல்லாமே இருக்கு. எல்லாமே எடுத்துக்கலாமா? சரி, நான் இப்போ கண்ணில் வந்து பின்னாடி நம்ம கற்கா மேலே இருக்கு. ஆமாம், டீட்டெயில் கேட்டுருக்கலாம். ஆனால் இந்த கற்கா மேலே குழம்புல எப்படின்னா கண்ணு போட்டு பால் நேரம் 3 லிட்டர் சூப்பர். அப்ப மொத்தம் 6 லிட்டர் பால் கறக்குங்கிறீங்க. சரி, வேற மாடுனா? வேற மாடு 2 பல்லு. இது 2 பல்லுங்களாண்ணா? இது எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா? கண்ணுக்கு போக 2 வருங்க. கண்ணுக்கு போக 2 வருங்கிறீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா? இது 90 ரூபா சொல்லுங்கண்ணா. 90 ரூபா? 90 ரூபாய்க்கு ஒருத்தானா இந்த மாடு? ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா பெருங்கூட்ட மாடு மாதிரி இருக்குது. 90 ரூபா சொல்கிறார் இந்த மாடு. நல்லா அழகுண்ணா. அந்த மாடுண்ணா நீங்கள் எடுத்துவாங்க. அது 85 ரூபா சொன்னேன். இது 85ங்களா? இது ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுக்க முடியும்? 75 ரூபா. எத்தனை லிட்டர் பால் கறக்குங்கண்ணா? ரெண்டாவது ஈத்துனா இது எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா நேரம் 2 பாருங்கண்ணா. இது கெடாரி கண்ணு அண்ணா. அந்த பக்கம் ஒன்று இருக்குதுண்ணா, அது கிடையாது. அதுவும் கெடாரி கண்ணு தானுங்களா? எத்தனை மாதம்ண்ணா இது? இது 2.5 வருஷம். 2.5 வருஷம் ஆச்சுங்களா? அதுண்ணா அது 6 மாதம். 6 மாதம் ஆச்சு. சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. 6 மாதம் கண்ணு மாதிரியே தெரியல, இது ஒரு வயசு கண்ணு மாதிரி இருக்குது. மிக அழகான கண்ணு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதம், பால் மயில மாதிரி இருக்குது. அண்ணா என்ன ரேட் வருதுண்ணா இது? இது 35 ரூபா சொல்லுதுண்ணா. 35000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம பிரகாசண்ணா. அதுண்ணா அங்கே ஒன்று இருக்குது இல்லைண்ணா, கெடாரி 7 ரூபா. 37 ரூபா சொல்கிறீங்களா? சரி சரி அண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக 2 நம்பர் இருந்தாலும் கொடுத்துருங்கண்ணா. 96ங்கண்ணா. 96. 550. 550. 751. 751. 48. 48. சரிண்ணா. உங்கள்கிட்ட என்றைக்குமே ரெகுலராக சந்தைக்கு வந்துட்டுருக்கீங்களா? சரி சரி. இங்கே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்கண்ணா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா? இல்லை தப்பாக ஏதோ பேசுகிறாங்களாண்ணா? பேசுகிறாங்கண்ணா. கரெக்டாக பேசுகிறாங்களாண்ணா? இல்லை ஃபோன் பண்ணி எல்லாம் வேற மாதிரி இல்லை. இல்லை அதான் பேச. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, யாரும் ஃபோன் பண்ண ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்கிற அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் சென சேர்த்துறது எப்படின்னா? காலைக்கு தானே சேர்த்து. காலை சே ஊசிலாம் போட மாட்டாங்க? நம்மகிட்டே இருக்குது பூச்சி காலை. சரி சரி. நம்மகிட்ட காலைக்கு இது எல்லாம் சேர்த்து. காலை சேர்த்துறது பெஸ்ட்டானா இல்லை ஊசி போடுறது பெஸ்ட்டுங்களா? காலை தான் பெஸ்ட்டு. பெஸ்ட்டு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்புறம் இன்னொரு நம்பர் இது இருக்குங்களா? 95. 244. 65. 962. 962. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. செவ்வளோ மாடு தான் இருக்குண்ணா. அது என்ன எடுத்துக்கலாம்? பார்த்தீங்கன்னா செவ்வளோ மாடு. இது பிரகாசன்னு தான். 6 பல்லண்ணா? ஆமாம். இது எத்தனாவது ஈத்து போட்டிருக்குண்ணா? 2 8 மாதம் தானே 2வது ஈத்து. மிக அற்புதமாக இருக்குது இந்த மாடு. பிரகாசண்ணங்கிட்டையும் ஒரு அவ்வளோ அருமையாக கொண்டு வந்துருக்காரு. எப்போவுமே என்றைக்குமே ரெகுலராக வந்துட்டுருக்கிறவர். இவர்கிட்ட நம்பி தாராளமாக நீங்கள் மாடு வாங்கலாம். இவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, யார்கிட்டையும்
ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸாக என்னென்ன இருக்குது, என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா அவர் நீட்டாக பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸாக கேளுங்கள், யாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரி என்னென்ன கேட்க வேண்டாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சுன்னா கேட்டு பயன்பெற மாதிரி நீட்டாக இருந்தால் வாங்கிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் மாடு தான், இவர் இது இது. ஆனால் அந்த சேவலை என்ன ரேட் சொன்னீங்கன்னா 60,000 சொல்லிட்டு இருக்கிற, சூப்பராக இருக்குது. பூரா இங்கே இருக்கிறது பூரா மேக்ஸிமம் அவரு தான் பாருங்க, இது அவரு தான் திரும்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது கண்ணு குட்டோடி தான் வந்திருக்குது, மிக அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கண்டு பழையகோட்டை வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேணுனாலும் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.